ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான நல்ல க்ரீமியான சாண்ட்விச் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பிடிச்ச என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து காயை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக வெங்காயம், மீடியம் சைஸ்டு வெங்காயத்தில் பாதி போல் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து காய் சேர்க்கணும். அரைக்கப் போல் கார்ன் வச்சுருக்கேன், ஸ்வீட் கார்ன், அதை சேர்த்துடலாம். கூடவே கால் கப் போல் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறமா பாதி தக்காளி, அதையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து கேரட் வேணும்னா அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், அதையும் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே மசாலாவுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா காயெல்லாம் நல்லா வதங்கி தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். இருக்கட்டும். அடுத்தது இது கூட சேர்க்கறதுக்கு நம்ம வந்து ஒரு சாஸ் லேயர் தயார் பண்ணணும். நம்ம வந்து சாஸ் சேர்க்கறதுனால நமக்கு வந்து சீஸ் தேவையில்லை, ஏன்னா இதுவே வந்து நல்ல க்ரீமியாக தான் இருக்கும். இப்போ சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் மயோனைஸ் எடுத்திருக்கேன், இது வந்து 4 டேபிள்ஸ்பூன். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ், கெச்சப், அதே மாதிரி 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்துடலாம். இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட தேவைக்கேற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னா நம்ம வந்து எலுமிச்சை பழத்தோட சாறு கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காய் வந்து நல்லா ஆறியிருக்கு, அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். கலந்தாச்சு. கடைசியாக கொஞ்சம் நறுக்கின மல்லியலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிரும். இப்போ வந்து நம்ம ப்ரெட்டில் வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், நம்ம வந்து உள்ளே வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நமக்கு 4 சாண்ட்விச் பண்ணுறதுக்கு போதுமான அளவு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு தோசை கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாண்ட்விச்சை வச்சுட்டு இது மேலே வந்து ஒரு வெயிட் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சமமாக இருக்கும். ஒரு வெயிட்டான பிளேட் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அழுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அது நல்லா வரும். இப்போ இந்த பக்கம் ரெடியானதும் இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இதை வந்து நம்ம திருப்பி போடணும். மறுபடியும் 1 டீஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து வெயிட் வைக்கிறதுனா வெயிட் வைக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு அழுத்தி வைக்கும் போதே நமக்கு வந்து நல்லா அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்ல ஒரு பொன்னிறமாக ஒரு கோல்டன் கலர் வந்திருக்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும். டடா, நம்மளோட க்ரீமி பன்னீர் சாண்ட்விச் ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம சீஸ் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், ஆனால் நம்ம வந்து இந்த மேயோனைஸ்லாம் சேர்த்ததுனால இதுவே நல்ல க்ரீமியாக தான் இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.